வணக்கம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் நெருங்கிட்டே இருக்கு. ஸோ 12ஆம் தேதிக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்கு. இந்த வேளையில் நம்ம தலைவரின் ரசிகர்களும் சரி, நிறைய பிரபலங்களும் சரி, தலைவருக்கு வாழ்த்து சொன்ன வண்ணம் இருக்காங்க. அந்த வகையில் நடிகை லதா அவர்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தன்னோட வாழ்த்து செய்தியை தெரிவிச்சிருக்காங்க. தன்னோட அந்த வாழ்த்து செய்தியில் லதா மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. வணக்கம். இந்த முக்தா ஃபிலிம் சார்பாக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ரஜினி சார், சூப்பர் ஸ்டார், உலகத்தில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, ஸ்டைல் மன்னன், இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம் அவரை பத்தி. இதெல்லாம் தாண்டி அவருடைய சிம்பிளிசிட்டி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சொல்வாரு, நம்ம பஸ் கண்டக்டரா இருக்கும்போது அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்ப இவ்வளவு பெரிய ஸ்டார் இவ்வளவுதான், ரொம்ப ஹம்பிள்னஸ், எது ஒண்ணுனாலும் உடனே ரியாக்ட் பண்ணாரு, உடனே சொல்வாரு, அப்ப தனக்கு தெரியாத இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்வாரு. இஸ் அ கிரேட் ஹியூமன் பீங். இந்த மாதிரி லட்சத்துல கோடியில ஒருத்தான் இருப்பாங்க, அந்த அந்த அளவுக்கு புகழ தொட்டு கூட அதே மாதிரி எழுதுகளை பார்த்து அதே மாதிரி இன்னும் இருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ரஜினி சார், நீங்க நல்ல ஆரோக்கியத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டும். ஐ விஷ் யூ ரஜினி சார் a very very happy birthday and God bless you. Stay blessed. லதா மேடம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொன்ன வாழ்த்து செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. தலைவரோட வாழ்க்கை ஆரம்பித்தது அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையாக தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் பஸ் கண்டக்டர்லேருந்து இப்போது பார்த்தோம்னா அகில உலகமுமே கொண்டாடும் ஒரு சூப்பர் ஸ்டார். ஸோ இந்த லெவலுக்கு போகிறதுக்கு அவர் எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருப்பார், அதையும் தாண்டி அவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பழசை மறக்காதது, அதாவது தன்னோட எளிமையை இன்னும் கடைபிடிக்கிறார். நிறைய பேர் வந்து இது மாதிரி பண்ணுறதில்ல. லதா மேடம் ரொம்பவே சரியாக சொன்னாங்க, லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. ஸோ தலைவர் வந்து கோடியில் ஒருவர் தான். தலைவருக்கு இந்த வேளையில் நாமும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். தலைவர் வந்து என்றுமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியுடனும் இருக்கணும் அப்படின்னு இந்த வேளையில் நம்ம இறைவனை வேண்டிக் கொள்வோம். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.